சென்னை அம்பத்தூர் அருகே பட்டப்பகலில் ரியல் எஸ்டேட் இடைத்தரகர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் அடுத்த அத்திப்பட்டு மேட்டு தெருவை சேர்ந்தவர் வீரமணி. ரியல் எஸ்டேட் இடைத்தரகரான அவர் தனது வீட்டின் அருகே நின்றிருந்த போது ஆட்டோவில் வந்த மூன்று பேர் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வீரமணியை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வீரமணி உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடியுள்ளார். எனினும் அவரை விடாமல் துரத்திச் சென்ற மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த வீரமணி நிகழ்விடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து உயிரிழந்ததை அடுத்து மர்ம கும்பல் ஆட்டோவில் தப்பியது. பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கண்ணன், அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆய்வாளர் பரணிகுமார் ஆகியோர் விசாரணையில் இறங்கினர். முன்னதாக வீரமணியின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நிலத்தகராறு அல்லது முன்விரோதம் காரணமாக வீரமணி கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பட்டப்பகலில் தனது வீட்டின் அருகே நின்றிருந்த ரியல் எஸ்டேட் இடைத்தரகர் ஒருவர் மர்ம நபர்களால் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.